ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன் கேஸ் ஒரு நியூ ஸ்மார்ட் போன்ஸ் வந்து வாங்குறீங்கன்ற பட்சத்தில், ஸோ அதில் வந்து டாப் 10 திங்ஸ், ஸோ இதில் கஸ்டமைசேஷனாக இருக்கட்டும் அண்ட் மற்ற சில செட்டிங்ஸ் அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள், ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 10 விஷயத்தை பற்றி தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபர்ஸ்ட் ஒரு நியூ ஸ்மார்ட் போன் இன் கேஸ் நீங்கள் பை பண்ணுறீங்கன்ற பட்சத்தில், ஸோ ஒன்ஸ் அதை வந்து டர்ன் ஆன் பண்ணதுக்கப்புறமா, ஸோ பேட்டரி வந்து இன் கேஸ் வந்து லெஸ் தன் 20% அந்த மாதிரி இருந்தனா வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் மற்றபடி அரௌண்ட் ஒரு 50% to 60% இல்லை அதுக்கு மேலே இருந்ததுன்னா, ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து சார்ஜ் பண்ணுங்க. ஸோ உடனே வந்து ஃபுல்லாகவே ஓவர் நைட் சார்ஜ் பண்ணுறது 4 hours, 5 hours, 6 hours, ஸோ அந்த மாதிரி சார்ஜ் பண்ணணும்லாம் வந்து அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் திங். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து ஆஃப்டர் சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கூகுள் அக்கௌண்ட் வந்து சிங்க் பண்ணுவோம். ஸோ நார்மலாக வந்து சிங்க் கூகுள் அக்கௌண்ட் சிங்க் பண்ணிங்கன்னா உங்கள் கான்டாக்ட்ஸ்லேருந்து அண்ட் உங்களுக்கு கூகுள் ட்ரைவில் இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸில் இருக்கிற ஃபோட்டோஸ், ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகிடும். பட் வந்து நீங்கள் இன்கேஸ் வந்து மெசேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் எஸ்எம்எஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைட் பி வந்து எஸ்எம்எஸ் ஆர்கனைசர். ஸோ இதுதான் நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஓல்டு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் ஆர்கனைசர் இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் லாகின் மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிட்டு, ஸோ ஓல்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற எஸ்எம்எஸ்லாம் மெயிலில் பேக்கப் பண்ணிவிடுங்க. அண்ட் அதே எஸ்எம்எஸ் ஆர்கனைசர் ஆப்பை வந்து அகைன் நியூ ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணி அதே மெயில் ஐடியில் வந்து லாகின் பண்ணிட்டீங்கிற பட்சத்தில், ஸோ அந்த பேக்கப் நீங்கள் பண்ணி வச்சிருந்த அந்த ஓல்டு ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணி வச்சிருந்த பேக்கப்லாம் வந்து நியூ ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஜஸ்ட் ரீஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ எஸ்எம்எஸ் ஆர்கனைசர் மூலிமா வந்து நீங்கள் அடிஷ்னலாக வந்து எஸ்எம்எஸ்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பேக்கப் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒன்ஸ் வந்து இதெல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் நியூ ஃபோன் வாங்கி சுவிச் ஆன் பண்ணது, பேட்டரி சார்ஜ் பண்ணுறது, அந்த கூகுள் அக்கௌண்ட் சிங்க் பண்ணது, ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து செட்டிங்ஸில் போயிட்டு, ஸோ அப்டேட் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து மேனுஃபேக்சர் பண்ண டைம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகிற அந்த டைம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 OTA அப்டேட்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏதாவது அப்டேட் இருக்கான்னு போயிட்டு அப்டேட் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ டேரெக்டாக வந்து செட்டிங்ஸில் போய் அப்டேட் போயிட்டு அப்டேட் இருந்தால் அதை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு சமயத்தில் வந்து இன் பிட்வீனில் அந்த 1 year கேப்பில், ஸோ ஏதாவது இன்கேஸ் ஃபோன் தொலைஞ்சி போயிடுச்சுனாலோ இல்லை வந்து ஃபோன் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலும், ஸோ கிளைம் பண்ணுறதுக்கோ இல்லை சர்வீஸ் பண்ணுறதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா IMEI நம்பர் கம்பல்சரி முக்கியம். ஸோ உங்களோட IMEI நம்பர் என்னன்றதை வந்து ஜஸ்ட் நோட் பண்ணிங்க. ஸோ ஜஸ்ட் பாக்ஸில் இருக்கும் இல்லை *06# போட்டால் வந்துடும். ஸோ அந்த IMEI நம்பர் IMEI 1, IMEI 2, ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு காண்டாக்டாக வந்து இது பண்ணிவிட்டு உங்கள் மாடல் நம்பர் வித் இந்த மாடல் நம்பர், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் Realme 7 Pro IMEI போட்டு, ஸோ உங்கள் காண்டாக்ட்லேயே கூகுள் அக்கௌண்ட்லேயே வந்து ஸ்டோர் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் வந்து ஃபோன் வந்து மிஸ் ஆயிடுச்சுனாலோ இல்லை ஃபோனே ஆன் பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருந்தாலும், ஸோ உங்கள் காண்டாக்டை வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த காண்டாக்டில் இருந்துன்னா, ஸோ டேரெக்டாக நீங்கள் வேறு ஏதாவது ப்ரௌசர்ஸ் கூட போயிட்டு ஜஸ்ட் கூகுள் அக்கௌண்ட் லாகின் பண்ணி contacts.google.com பண்ணீங்கன்னா, ஸோ அதில் எல்லா காண்டாக்டும் நீங்கள் கூகுள் டிரைவ் கூகுள் அக்கௌண்ட்ல சேவ் பண்ணி எல்லா காண்டாக்டும் இருக்கும். ஜஸ்ட்ல வந்து நீங்கள் அதில் உங்களோட IMEI நம்பர் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க, அதை வச்சு ஈஸியாக வந்து காண்டாக்டை வந்து எடுத்துடலாம். ஸோ நீங்கள் வேற இடத்துல இருந்தீங்கனாலும் ஜஸ்ட் ப்ரௌசிங் சென்டர்ல கூட போய் இதை எடுத்துடலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட் ஃபைனலாக இந்த மாதிரி திங்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்ச நாள் வந்து நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள் ஃபோனை. லைக் உங்களோட ஃபேவரட் திங்ஸோ இல்லை கேம் விளாட்றதோ இல்லை கேமராவில் கேப்சர் பண்ணுறதோ இந்த மாதிரி சில விஷயம்லாம் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து ஏதாவது ப்ராப்ளம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்க வித்தின் அந்த ரிட்டர்ன் பீரியட்குள்ளே ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணி, சப்போஸ் கேமராவில் வந்து சரியாக கேமரா கேப்சர் ஆகலை, ஃப்ளிக்கரிங்காக இருக்குது அண்ட் நல்ல ஒரு குவாலிட்டியில் பேட்டரி வந்து சடனாக ட்ரைன் ஆகுது, ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸாக இருந்ததுன்னா மைட் பி வந்து அந்த ப்ராடக்ட் வந்து எதனா ப்ராடக்ட் டிஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோனே வந்து ஃபுல்லாகவே ஓவராலாக நல்ல ஸ்பெக் இல்லை, ஃபீச்சர்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, மைட் பி ப்ராடக்ட் டிஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்ன சொல்கிறோன்னா, ஸோ அந்த ரிட்டர்ன் பீரியட்குள்ளே வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா ரிட்டர்ன் பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்து அதையே வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து கம்பல்சரி நியூ ஸ்மார்ட் ஃபோன் வந்தால் ஸ்டோரேஜ் போய் ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ இருக்குன்றதை வந்து செக் பண்ணுங்கள். ஸோ 64 GB, 128 GB எவ்வளோ இருந்தாலும், ஸோ எவ்வளோ கன்சம்ஷன் அதாவது உங்களுக்கு எவ்வளோ அவைலபிள் கிடைக்குதுன்னு பாருங்கள், பர்சன்டேஜ் எவ்வளோ வருதுன்ட்டு. ஸோ ரொம்ப பர்சன்டேஜ் கம்மியாக இருந்ததுன்னா மைட் பி வந்து உங்களுக்கு சம்வேர் ப்ளோட்வேர் ஆப்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் தவிர்த்து மற்ற கஸ்டம் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத உங்களுக்கு தேவையப்படாத ஆப்ஸு, ஸோ அந்த மாதிரி ஆப்லாம் வந்து ஆப்
டிராயர்ல வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் எதுன்னு பார்த்து டைரக்டா செட்டிங்ஸ்ல போயிட்டு இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு தேவையில்லாத ஆப்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ இதனால வந்து உங்களோட ஸ்டோரேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அந்த மாதிரி தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக அப்டேட் வந்து ரிசீவ் ஆகும், அப்டேட் ஆயிட்டு இருக்கும், மொபைல் டேட்டா போகும், அண்ட் அதுக்காக தனியாக வந்து ரேமும் வந்து கன்சியூம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போனை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து டவுன் ஆன் பண்ணிட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வைஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ பிளே ஸ்டோரில் வந்து ஆல்ரெடி அதில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் ஆப்ஸாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த மேனுஃபேக்சர் பண்ண பீரியடில் இன்ஸ்டால் பண்ண ஆப்பாக இருக்கும், அதுக்கான அப்டேட்டும் வந்து ஆல்ரெடி வந்து வந்திருக்கும். ஸோ எல்லா ஆப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா அப்டேட் ஆகும் ஸோ வைஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆப் சடனாக ஏற்றணும்னு நினைக்கும் போது முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன பண்ணுங்கள், பிளே ஸ்டோரில் போயிட்டு மை ஆப்ஸ் அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அதில் ஃபஸ்ட்டு உங்களோட இன்ஸ்டால்ட் அதாவது ரன்னிங்கில் இருக்கும், அதை அப்படியே ரெசியூம் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஓவர் த நைட்டில் வந்து அது இன்ஸ்டால் பண்ணிங்க, இல்லைனா ஒன் பை ஒன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஆப் எதுவோ அதை ஃபர்ஸ்ட் எசென்ஷியல் ஆப் ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்கேஸ் வந்து நீங்கள் மொபைல் டேட்டா வச்சுருந்தீங்கன்னா மொத்தமாக வந்து எல்லா ஸ்டோரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பர் டே வந்து 1 GB 2 GB அப்படின்னு இருக்கின்ற பட்சத்தில் ஸோ டேட்டா மொத்தமாக போயிடும். ஸோ அதனால் எது வந்து ஃபர்ஸ்ட் முக்கியம்னு பார்த்து அதை மட்டும் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட எசென்ஷியலான ஆப்ஸ் லைக் வாட்ஸ்அப் இல்லை கூகுள் பே இல்லை ஃபோன்பே ஸோ அந்த மாதிரி எது எதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஆப்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லான்ச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஒரு மாதிரி எல்லாமே வந்து கொலாப்ஸ்டாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஆப்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஸும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கே வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு டஃப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ ஏதாவது ஒரு பெஸ்ட் லான்ச்சராக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் லான்ச்சர்னு இந்த ஆப் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த லான்ச்சர் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து எல்லா இஷ்யூஸையும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கான்டெக்ட்ஸ்லேருந்து பிக் பண்ணுறதா இருக்கட்டும், ஆப் டைரெக்டாக பிக் பண்ணுறதா இருக்கும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஏதாவது கூகுள் சர்ச் பண்ணுறீங்கனாலும் ஸோ ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஜஸ்ட் நீங்கள் என்ன ஆப் வேணும் ஆப் நேம் சர்ச் பண்ணால் ஆப் வந்து லிஸ்ட்டில் வந்துடும், அண்ட் ஏதாவது நீங்கள் கான்டாக்ட் நேமும் வந்து லிஸ்ட்டில் வந்துடும், அண்ட் தென் ஏதாவது கூகுள் சர்ச் பண்ணுறீங்கன்னா ஸோ டேரெக்டாக ஹோம் ஸ்க்ரீன்லேருந்தே வந்து இதை பண்ணிக்க முடியும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆப் வந்து அடிக்கடி செக் பண்ணுவீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் செக் பண்ணுவீங்கன்னா ஜஸ்ட் விட்ஜெட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா விட்ஜெட்ஸ் ஆப்ஷன் வரும். ஸோ இந்த விட்ஜெட்ஸ் ஆப்ஷன்லாம் வந்து கிரியேட் பண்ணி எல்லா பக்கத்துலேயே வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ ஈஸியாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னா ஸோ பெஸ்ட் லான்ச்சர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நீங்கள் ஆக்சஸ் பண்ண இப்போ கான்டாக்ட் எடுக்கணுன்னாவே ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்னு வந்து ரொம்ப டைம் யூஸ் பண்ணாமல் ஸோ டக்குன்னு வந்து ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து இன்ஸ்டண்ட்டாக கான்டாக்ட் எடுக்குது, திடீர்னு ஒன்று சர்ச் பண்ணால் டக்குன்னு பண்ணுறது, அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஏதாவது ஷார்ட்கட் இருக்கும் ஸோ அது வந்து கீ லாக் கீழேயோ இல்லை லாங் ப்ரெஸ் மெனு பட்டன்லேயோ ஸோ அந்த மாதிரி வந்து கூகுள் ஷார்ட்கட் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் பெட்டர் வந்து டக்கு டக்குன்னு வந்து எல்லாத்தையும் வந்து பிக்கப் பண்ணி ஆப்ஷன்ஸ் வந்து சீக்கிரமாக செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் செட்டிங் ஆப்ஷன்ஸ். ஸோ செட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து டிஃபால்ட்டாக மொபைல் ஆப்ஸில் மொபைல் செட்டிங்ஸ்லேயே வந்து வருது. லைக் வந்து நீங்கள் டபுள் டேப் பண்ணால் லாக் ஸ்க்ரீன் வந்து லாக் ஆகுது, டபுள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன் அவேக் ஆகுது, அண்ட் நிறைய விவோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த மாதிரி நிறைய சில ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணால் திருப்பி ஒரு லாக் ஸ்க்ரீன் வரும், ஸோ அதை வந்து டிசபிள் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் லாக் ஸ்க்ரீன்லேயும் லாக் பட்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஓப்பன் பண்ணுறது, அண்ட் சீக்கிரமாக வந்து ஸ்க்ரீன் ஷாட் எடுக்கிற ஆப்ஷன், ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மோட் போகிறது, இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி செட்டிங் பீக்கிங்ஸ்லாம் வந்து ஸோ அப்பப்போ வந்து சின்ன சின்ன செட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுங்க. அண்ட் இதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஏதாவது வேணும்னா அது கீழே வந்து கமெண்ட்டில் ரிவீல் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி நானே வந்து பார்த்தீங்கன்னா போக்கோவோட X2 ஸோ இதோட top 10 ஃபீச்சர் பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் இன்கேஸ் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்குற ஸ்மார்ட் ஃபோனில் மைட் பி 2 அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருந்ததுன்னா ஸோ போக்கோ எம்ஐலாம் இந்த ஆப்ஷன் இருக்கு, 2 அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்ததுன்னா பெட்டர் வந்து இன்னொரு அக்கௌண்ட்டை கூட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி இன்னொரு அக்கௌண்ட் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா மைட் பி வந்து உங்கள் ப்ரைவசிக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் கேட்குறாங்க அப்படின்றனால உங்கள் அக்கௌண்ட்டை வந்து சேஃபாக வந்து லாகின் பண்ணி கொடுக்காம வேறு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு அக்கௌண்ட்டை வந்து பேக்கப்பில் வச்சுக்கோங்க. அந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி ஃப்ரெண்டுக்கு வந்து கொடுக்குறது அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி செட்டிங் ஆப்ஷன் மொபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டம் ஆண்ட்ராய்டு ஒவ்வொரு மொபைல்லையும் வேறு வேறு செட்டிங் ஆப்ஷன் வரும். ஸோ உங்களுக்கு அதுக்காக கன்வீனியன்ட்டாக வந்து ஃபோனை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி செட்டிங்ஸ் ஆப்ஷன்லாம் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க.
அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க அண்ட் அடிக்கடி ரொம்ப நேரம் லாங் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில், ஸோ கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஐ கம்ஃபோர்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிங்க. ஸோ ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அந்த பார்லேயே வந்து இருக்கும். ஸோ இந்த ஐ கம்ஃபோர்ட் இது பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு ரொம்ப நேரம் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கறதுனால ஸோ ஐஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாது. அண்ட் இந்த ஐ கம்ஃபோர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் டெம்பரேச்சரும் வந்து மாற்ற முடியும். நார்மலாக ஐ கம்ஃபோர்ட் ஆன் பண்ணிங்கன்னா ஸோ ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு நார்மல் கலர்ஸ்க்கு ஸ்க்ரீனை விட உங்களுக்கு கலர் டிஃபர் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் வந்து டெம்பரேச்சர் வந்து மாற்றிக்கலாம், கூல் அண்ட் வார்ம் அந்த மாதிரி. ஸோ அந்த டெம்பரேச்சர் எந்த டெம்பரேச்சரில் உங்களுக்கு பெட்டர் ஃபீலிங் இருக்கோ ஸோ அந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஐஸில் வந்து நல்ல ஸ்ட்ரெயின் இருக்காது, இன்னும் வியூபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து டாப் 10 திங்ஸ் ஒரு நியூ ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்கினீங்கன்னா. அண்ட் இது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இன்கேஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கீழே கமெண்ட்டில் ரிவீல் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து ஒரு நியூ ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவீங்க, ஸோ அதையும் வந்து கீழே கமெண்ட்டில் ரிவீல் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இது அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.